ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் சிவம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுலேயும் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ரத்த ஓட்ட மண்டலம். ஏன்னா நாலு மிளா சுரப்பு மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு டாபிக் மட்டும் நம்ம பெண்டிங் வச்சுருந்தோம். ரத்த ஓட்ட மண்டலம், சாரி, மனித உடல் உறுப்பு மண்டலங்களில் நாலாம் கிளாஸ் உறுப்பு மண்டலமாக ரத்த ஓட்டல மட்டும் நம்ம பெண்டிங் வச்சுருந்தோம். இப்போ அதனோட வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வீடியோஸ் தான் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி தமிழ் வீடியோஸும் நிறைய பார்த்துட்டோம். ஸோ நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டோட அந்த லிங்க் வந்துன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் போய் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலகிராம் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ யாரும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ அந்த ப்ரீ டெஸ்ட் குரூப் அப்படின்ற குரூப்பில் என்ன பண்ணீங்க, ஜாயின் பண்ணிங்க. நம்ம கொஸ்டின்லேருந்து எல்லாமே நம்ம அதில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரத்த ஓட்ட மண்டலத்தில் அடுத்து கூற்றை கவனி. ஓகேங்களா? அடுத்து ஒரு கைஸ் ஒரு சின்னது, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்புங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஸ்டின் வந்து இவ்வளோ தான் தெரியும், கீழே வந்து இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ நான் இது முன்ன போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் பேஜ் காட்டுற போல இருக்கும், சைடில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வர போல இருக்கும். ஸோ எதில் போட்டால் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு இதுலேயும் கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் வியூ அதிகமாக தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ரத்தத்தில் 55% பிளாஸ்மா உள்ளது. ஸோ ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் பிளாஸ்மா இருக்குடானா, 55% பிளாஸ்மா உள்ளது. அடுத்து பாருங்கள், மனித உடலில் அதிகம் காணப்படக்கூடிய செல்கள் எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தி ஆகிறது. ஸோ மனித உடலில் அதிகமாக காணப்படக்கூடிய செல்கள் வந்து எங்கே உற்பத்தி ஆகுதான், எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தி ஆகிறது. இதன் வாழ்நாள் 120 நாட்கள். இதன் வாழ்நாள் வந்து 120 நாட்கள். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி, டி தாங்க இதுக்கு சரியான ஆன்சர். ஏங்க? ஏன்னா ரத்தத்தில் பிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா 55% இருக்குது, கரெக்டு தான். ஏன்னா ரத்தத்தை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, பிளாஸ்மா மற்றும் ரத்த செல்கள். அதில் பிளாஸ்மா வந்து 55%, ரத்த செல்கள் வந்து 45%. அந்த ரத்த செல்கள் தான் ரத்த சிவப்பு ஒன்று, வெள்ளை ஒன்று, ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சிருப்பாங்க. இதில் மனித உடலில் அதிகமாக காணப்படக்கூடிய செல் எதிரான ரத்த சிவப்பனமான ஆர்பிசி. ஓகேங்களா? இதுதான் எங்கே உற்பத்தி ஆகுதுனா, எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தி ஆகிறது, கரெக்டு தான். செகண்ட் ஒன்று, இதனோட வாழ்நாள் தான் 120 நாட்கள், அதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுவாச நிலைமையான ஹீமோக்ளோபின் வந்து இதில் தான் வந்து காணப்படுது. ஸோ ஆக்சிஜன் படகு அப்படின்னு அழைக்கப்படுறதும் வந்து இது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ அனைத்தும் சரி, டி ஆப்ஷன் எடுக்கிறோம். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், அமீபா போன்று நகரக்கூடிய ரத்த செல் எது? அமீபா போன்று நகரக்கூடிய இரத்த செல் எது? இரத்த சிவப்பணு, இரத்த வெள்ளையணு, இரத்த தட்டுக்கள் இவற்றில் எதுவும் இல்லை. சூப்பர். இதுங்க பி தாங்க இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ அமீபா போன்று நகரக்கூடிய இரத்த செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளையணு. ஓகேங்களா? ஸோ ரத்த வெள்ளையணில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் இருக்காது, அதனால் இது நிறமற்றவையாக இருக்கும். ஸோ இதில் உட்கரு இருக்கும், ஆனால் இரத்த சிவப்பணில் உட்கரு இருக்காது. அடுத்து இது வந்து எலும்பு மஜ்ஜை தைமஸ்லாம் வந்து காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா ரத்த வெள்ளையனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தான் இல்லையா. ஸோ தைமஸ் நிர்ணய மன்றத்தில் வந்து இது முக்கிய ஒரு பொருளாக வந்து இருக்கும். இதுதான் அமீபா போன்று ஸோ நகரக்கூடிய தன்மை கொண்டதாக வந்து காணப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த ரத்த வெள்ளையணுக்களை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, துகளுடைய செல்கள், துகளற்ற செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. துகளுடைய செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3, நியூட்ரோஃபில்கள், ஈசனோஃபில்கள், பேசோஃபில்கள். துகளற்ற செல்கள் 2, லிம்போசைட், மோனோசைட்டுகள். ஓகேங்களா? ஸோ இதனோட அப்படியே தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டோம். இதனோட அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள், விழுங்கு செல்களாதல் மூலம் பாக்டீரியாவை விழுங்குபவை எவை? விழுங்கு செல்களாதல் மூலம் பாக்டீரியாவை விழுங்குபவை. ஸோ விழுங்கு செல்களாதல் மூலம் பாக்டீரியாவை விழுங்குபவை எவன்னு பார்த்தோன்னா மோனோசைட்டுகள். ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ செல் விழுங்குதல் மூலமாக நம்ம பாடிக்குள்ளே வந்த பாக்டீரியா ஃபுல்லாக விழுங்கி செரிமான அடைய செய்யறது எதிரானு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோனோசைட்டுகள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கோசைட்டுகளில் வந்து பார்த்தா மிகப்பெரிய வந்து மோனோசைட்டுகள் தான். ஓகே, லூக்கோசைட்டுகள்லாம் என்னதுங்க, ரத்த வெள்ளையணுக்கள். ரத்த வெள்ளையணுக்களே இருக்கிற அந்த வகைகளில் மிகப்பெரியது எதிரான அந்த மோனோசைட்டுகள் தான். இந்த மோனோசைட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமீபாய்டு வடிவம் கொண்டதாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை செல் விழுங்குதல் மூலமாக ஒழுங்கி என்ன பண்ணுதுங்க, சீரமடைய செய்யுது. ஓகேங்களா? அப்போ செல் விழுங்குதல் மூலமாக பாக்டீரியா விழுங்குவதுங்க மோனோசைட்டுகள். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் ஈசனோஃபில், நியூட்ரோஃபில், அப்புறம் பேசோஃபில், இது எல்லாமே துகளுடைய செல்கள். லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள், சைட்டுகள், சைட்டுகள் முடிகிறது மட்டும்தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா துகள் அற்ற செல்கள். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து மோனோசைட்டுகள். அடுத்து கூற்றை கவனி. ஃபஸ்ட்டு பாருங்கள், நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இது வந்து என்னதுங்க, நியூட்ரோஃபில். ரெண்டாவது, ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது அதிகரிப்பவை ஈசனோஃபில்கள். வீக்கங்கள் உருவாகும் போது வேதிப்பொருட்களை வெளியிடுபவை பேசோஃபில்கள்.
ஓகேங்களா சோ அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்னதுங்க சூப்பர் அனைத்துமே சரி அப்படின்றத தான் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து டி ஏனா சோ நம்ம இது மூணுமே வந்து பார்த்தனா துகளுடைய செல்கள் இல்லையா இதல நியூட்ரோஃபில்கள் வந்து பார்த்தனா நம்ம பாடியில வந்து பார்த்தனா சோ மொத்த வெள்ளையணுக்கள் 60 ல இருந்து 65% வந்து நியூட்ரோஃபில்கள் தான் காணப்படுது நோய் தொற்று காலங்கள்ல வந்து பார்த்தனா இந்த வீக்கம் ஓகேங்களா சோ வீக்கம் ஏற்படுறப்ப வந்து பார்த்தா இதனோட எண்ணிக்கை அதிகரிக்குதான் நியூட்ரோஃபில்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது கரெக்ட் தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான் அடுத்து ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது அதிகரிப்பவை ஈசினோசில்கள் சோ நமக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒட்டுண்ணியோ ஒவ்வாமையோ தொற்று ஏற்படுதுறானா அந்த டைம்ல வந்து பார்த்தா இதனோட எண்ணிக்கை என்ன ஆகும் அதிகரிக்கும் எதிரான பார்த்தா நம்ம ஈசினோஃபில்கள் தான் வந்து பார்த்தா அதிகரிக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாம நச்சுகளை முறித்தல் நச்சின் முறிவினை ஏற்படுத்துது எல்லாமே இந்த ஈசினோஃபில்கள் தான் ஓகேங்களா இது எவ்வளவு परसेंटेज இருக்குனா ரத்த வெள்ளையணுக்கள 2 ல இருந்து 3% தான் நல்லா பாருங்க நியூட்ரோஃபில் இருந்து 60 ல இருந்து 65% இருக்கு ஆனா ஈசினோஃபில்கள் வெறும் 2-3% தான் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு அடுத்து வீக்கங்கள் உருவாகும் போது வேலைப்பொருட்களை வெளியிடுபவை இதுன்னு பார்த்தா எதுங்க பேசோஃபில்கள் ஓகேங்களா சோ பேசோஃபில்கள் தான் வந்து பார்த்தனா ஏனா ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படுது அப்படினா அப்ப வேதிப்பொருட்களை வெளியிட்டு வந்து அது வந்து கவர் பண்ணுது சோ இது எவ்வளவு காணப்படுது ரத்த வெள்ளையணுக்கள் வந்து பார்த்தனா 0.5 ல இருந்து 10% 0.5 ல இருந்து 10% தான் வந்து இது வந்து காணப்படக்கூடியதா இருக்கு ஓகேங்களா அப்ப நியூட்ரோஃபில் வந்து பார்த்தனா நோய் தொற்று வீக்கத்தின் போது எண்ணிக்கை அதிகரிக்கும் ஈசனோ அது வந்து பார்த்தா 60-65% இருக்கு ஈசனோஃபில்கள் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தனா ஒட்டுண்ணி தொற்று அல்லது ஒவ்வாமை ஏற்படுறப்ப அலர்ஜி ஏற்படுறப்ப எண்ணிக்கை அதிகரிக்கும் இது வந்து பார்த்தா 2-3% தான் இருக்கு பேசோஃபில்கள் வந்து பார்த்தனா நம்ம உடல என்ன வீக்கங்கள் ஏற்பட்டா அப்ப வந்து என்ன பண்ணுங்க சில வேதிப்பொருட்களை வெளியிடுது வந்து பார்த்தா பேசோஃபில்கள் சோ அது 0.5 ல இருந்து 10% தான் இருக்கு ஓகேங்களா அப்ப அனைத்துமே இங்க சரி அடுத்து பொருந்தாத ஒன்று எது அனிமியா அனிமியானா ரத்த சிவப்பு கலங்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் லியூகோசைட்டோசிஸ் அப்படினா ரத்த வெள்ளையணு அதிகரித்தல் லியூகோபினியா அப்படின்னா ரத்த வெள்ளையணு குறைதல் த்ராம்போசைட்டோபினியா அப்படின்னா ரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா அனிமியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல் ஓகேங்களா ஸோ ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை என்ன ஆகும் குறையும் ஓகேங்களா ஸோ குறையத்தினால தான் என்ன நோய் ஏற்படுதுறேன்னா அனிமியா அப்படின்ற நோய் வந்து ஏற்படுது இங்கே அதிகரித்தல் அப்படின்னு கொடுக்கப்பட்டது வந்து தவறு ஓகேங்களா ஆனால் மீதி எல்லாமே சரிதான் லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளையனோட அளவு அதிகரிக்கிறது கரெக்ட் தான் லியூகோபினியா அப்படின்னா பார்த்தீங்கன்னா குறைதல் த்ராம்போசைட் பினியா அப்படின்னா குறைதல் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ பினியான்னு முடிஞ்சாலே என்னென்ன அர்த்தம்னா குறைதல்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் அனிமியா பினியா இதுவும் த்ராம்போசைட் பினியா அப்படின்னாலே என்னென்ன அர்த்தம் குறைதல்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்போ சைட்டாசிஸ் இதில் மட்டும்தான் வருது அப்போ என்ன ஆகுதுன்னு அர்த்தம் அதிகரித்தல்னு அர்த்தம் ஸோ இதுமாதிரி ஒரு குழுவேடு போட்டு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ மீதி எல்லாமே சரி இங்கே ஏ தான் சரி தவறு ஏன்னா அனிமையானா ரத்த சிவப்புன்னு குறைய வேண்டும் அடுத்து ஒற்றை அடுக்காலான எண்டோதெலிய செல்களால் ஆனவை எவை ஒற்றை அடுக்காலான எண்டோதெலிய செல்களால் ஆனவை எவை சூப்பர் இதுக்கு நான் சொன்னதுங்க சி தந்துதிகள் ஓகேங்களா ஏன்னா ரத்த நாளங்கள் வந்து மூணாக சொல்லியிருப்பாங்க தமணிகள் சிறைகள் ரத்த தந்துதிகள் ஓகேங்களா இதில் ரத்த தந்துதிகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை அடுக்காலான ஒரு எண்டோதெலிய செல்களால் வந்து ஆனப்பட்டதாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மைக்ரோமீட்டர் வெட்ட முடியாததாக தான் வந்து காணப்படும் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து தமணிகள் சாரி தந்துதிகள் சி அடுத்து 7வது க்வெஸ்சன் பாருங்கள் ஆர்பிசி மெல்லிய ரத்த தந்துதிகளில் அதிக மீளும் தன்மை பெற்று எளிதாக ஊடுருவுகிறது ஸோ ஆர்பிசினா உங்களுக்கு தெரியும் ரெட் பிளட் செல்ஸ் அதாவது ரத்த சோப்பணுக்கள் என்ன பண்ணுதான் ஈஸியாகவே வந்து ரத்த தந்துதிகள் என்ன பண்ணுதான் ஊடுருவு போதான் காரணம் இதில் மைட்டோகாண்ட்ரியா காணப்படுவது இல்லை ஓகேங்களா இது மாற்ற மைட்டோகாண்ட்ரியா இதில் காணப்படுவது இல்லை ஓகேங்களா ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி ஆனால் கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல ஓகேங்களா கூற்றும் சரி காரணம் சரி தான் ஆனால் கூற்று காரணம்னா இல்லைங்க சரியான விளக்கம் அல்ல ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து ரத்த தந்துதிகளில் ஊடுருவுது கூற்று கரெக்டு தான் இதில் மைட்டோகாண்ட்ரியா இல்லை அப்படின்றதும் கரெக்டு தான் ஓகேங்களா ஆனால் அதுக்கான காரணம் இது இல்லை என்னென்னா ஏன் இது வந்து ஈஸியாக ஊடுருவுறான்னா இதில் எண்டோப்ளாச வலைப்பின்னல் இல்லாமல் இருப்பதால் ஓகேங்களா ஏன்னா ஸோ ரத்த சிவப்பணுக்களோட எண்டோப்ளாச வலைப்பின்னல் இல்லாதனால இது என்ன பண்ணுதுங்க மெல்லிய தந்துதிகளோட அதிக மீளும் தன்மை பெற்று என்ன பண்ணுது ஈஸியாக வந்து என்ன பண்ணுது ஊடுருவு போகுது ஓகேங்களா அப்போ ஆர்பிசி வந்து தந்துதியில் ஊடுருவ காரணம் எண்டோப்ளாச வலைப்பின்னல் இல்லாதனால மைட்டோகாண்ட்ரியா இல்லாதனால தான் என்ன பண்ணுதுறான்னு பார்த்தீங்கன்னா இது அதிக அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்துவதை அனுமதிக்குது ஓகேங்களா ஸோ ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாமல் இருக்கிறதுனா ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்த அனுமதிக்கிறது வந்து பார்த்தினா மைட்டோகாண்ட்ரியா இல்லாமல் இருப்பதால் தான் ஓகேங்களா அப்போ ரெண்டு நாளாக நான் வச்சுங்க மைட்டோகாண்ட்ரியா இல்லாமல் இருப்பதால் என்ன பண்ணுதுங்க ஆக்சிஜனை கடத்துகிறது எண்டோப்ளாச வலைப்பின்னல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுதுங்க ரத்த தந்துதிக்குள்ளே மீளுமை தன்மை பெற்று நன்றாக ஊடுருவுகிறது ஓகேங்களா அப்போ இங்கே கூற்றும் சரி காரணமும் சரி ஆனால் சரியான விளக்கத்தை வந்து கொடுக்கல ஓகேங்களா அங்கே என்ன வந்திருக்கணும் எண்டோப்ளாச வலைப்பின்னல் இல்லைன்னு வந்திருந்தால் சரியான விளக்கம்
அடுத்து எட்டாவது क्वेश्चन பாருங்க தமணியுடன் தொடர்பற்றது எது தமணியுடன் தொடர்பற்றது எது இளஞ்சிவப்பு நிறம் கொண்டது தமணி பாருங்க இளஞ்சிவப்பு நிறம் கொண்டது குறைந்த அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம் நுரையீரல் தமணி ஆக்ஸிஜன் அற்ற இரத்தத்தினை எடுத்து செல்கிறது உடலின் ஆழ் பகுதியில் அமைந்துள்ளது ஓகேங்களா சூப்பர் இதுல எதுங்க பொருந்தாது பீதாங்க வந்து இதல பொருந்தாதது பீதா வந்து இதல பொருந்தாதது ஏங்க என்ன முதல்ல தமணினானங்க சோ தமணி அப்படினா இதயத்திலிருந்து இரத்தத்தை வெளியே எடுத்து செல்பவை சிறைனானங்க இதயத்துக்கு இரத்தத்தை எடுத்து வருபவை ஓகேங்களா சோ இத பேசிக்கான கான்செப்ட் சோ அது பிரகாரம் பார்த்தனா தமணி வந்து இளஞ்சிவப்பு நிறம் கொண்டது கரெக்ட் தான் சோ சிறை வந்து பார்த்தனா சிவப்பு நிறம் தான் இருக்கும் தமணி வந்து இளஞ்சிவப்பு நிறம் ஓகேங்களா அடுத்து குறைந்த அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம் அப்படின்றது தவறுங்க ஏனா இது இதயத்திலிருந்து உடலோட எல்லா பாகங்களுக்கும் இரத்தத்தை எடுத்து போகுதுன்றப்போ அப்போ இரத்தம் வந்து அதை பம்ப் பண்ணி தான் அனுப்புது பம்ப் பண்ணி அனுப்புறப்போ தமணிகள்ல பிளட் பிரஷர் என்னவா இருக்கும் இரத்த அழுத்தம் அதிகமா இருக்கும் அப்ப அந்த அதிக அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம் எதுனா தமணிகள் ஏற்பட குறைந்த அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம் சிறைகள் ஏன்னா இதயம் விரிவடைகிறப்ப தான் சிறைகள் மூலமா ரத்தம் வந்து உள்ள விடும் அப்ப அந்த அளவுக்கு பிரஷர் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா அப்ப குறைந்த அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம் வந்து சிறையில அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்த ஓட்டம் வந்து தமணிகள்ல ஏற்படுது அடுத்து நுரையீரல் தமணி மட்டுமே ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தினை எடுத்து செல்கிறது இதுவும் கரெக்டுங்க இது ரொம்ப வேல்யூபுளான பாயிண்ட் என்னன்னா நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இதயத்திலிருந்து ரத்தத்தை எல்லா பாகங்களுக்கும் எடுத்துன்னு போகிறதா வந்து தமணி அப்போது எல்லா பாகங்களுக்கும் போனோம்னா ஆக்சிஜனோட தான் போனோம் ஆனால் நுரையீரல் தமணி மட்டும் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுதுங்க நுரையீரல்கிட்ட கொடுக்குது ஏன்னா ஆக்சிஜனை வாங்குறதுக்கு கண்டிப்பாக இதயத்திலேருந்து ரத்தம் வந்தால் ஆகணும் இல்லை அப்போ இதயத்திலேருந்து வெளியே எடுத்துன்னு வரது தமணி தான் அப்போ ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்துன்னு வரதுனால தான் அது என்ன தமணி நுரையீரல் தமணி ஓகேங்களா அப்போ அதே போல தான் நுரையீரல் சிறை மற்ற சிறைகள் எல்லாமே ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை எடுத்துன்னு வரும் இந்த தமணி எடுத்துன்னு வந்த ஆக்சிஜன் ரத்தத்தை மறுபடியும் நுரையீரல் சிறையில் எதுவுமே இதயத்தில் சேர்க்கும் அப்போ நுரையீரல் தமணி மட்டும் ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தின் எடுத்து சொல்லும் நுரையீரல் சிறை மட்டும் ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தின் எடுத்து சொல்லும் இந்த நுரையீரல் தமணி நுரையீரல் சிறை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை தனியாகவே கேட்பாங்க ஓகேங்களா ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு உடலின் ஆழ்பகுதியில் அமைந்துள்ளது ஆமாங்க ஏன் அது உடலோட ஆழ்பகுதியில் அமைஞ்சிருக்கு ஏன்னா இது ஆக்சிஜன் உள்ள ரத்தம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ப்ரெஷரோட போகக்கூடிய ரத்தம் இதனால் உடலோட ஆழ்பகுதியில் இருக்கணும் ஓகேங்களா இது கட் ஆயிடுச்சுனா பிளட் போச்சுறானா ஸோ அந்த பகுதிகளுக்கு என்ன ஆகாது ஸோ ஆக்சிஜன் போல அப்படின்னா அந்த அந்த உறுப்புகள் வந்து செயல்படாது ஓகேங்களா அதனால் ஆழ்பகுதியில் வந்து இது என்ன பண்ணியிருக்கு அமைஞ்சிருக்கு இதுவும் கரெக்ட் தான் அப்போ இங்கே பி தான் வந்து தவறாக இருக்குது அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள் வில்லியம் ஹேர்வி நவீன உடற்செயலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் வில்லியம் ஹேர்வி நவீன உடற்செயலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் காரணம் இவர் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தார் இவர் என்ன பண்ணுறாருங்க மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுங்கள் சீதாங்க சரியான ஆன்சர் கூற்றும் சரி காரணம் சரி சரியான விளக்கம் ஆமாங்க ஏன்னா நவீன உடற்செயலின் தந்தைனா வில்லியம் ஹேர்வி கரெக்டு தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூடிய இரத்த ஓட்டத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அதுவும் வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ கூற்று சரி காரணம் சரி கூற்று காரணம் சரியான விளக்கம் சி அடுத்து பத்தாவது க்வெஸ்சன் பாருங்கள் இதயத்துடன் தொடர்பற்றது எது இது கார்டியாக் தசை எனும் சிறப்பு தசையால் ஆனது ஸோ இதயத்தில் இருக்கிற தசை வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் தசை எனும் சிறப்பு தசையால் ஆனது கரெக்ட் தாங்க ஓகேங்களா ஏன்னா இது 24 மணி நேரம் என்ன பண்ணினே இருக்கணும் துடிச்சிக்கினே இருக்கணும் ஓகேங்களா அதனால் ஒரு சிறப்பு வாய்ந்த கார்டியாக் தசைன்ற தசையால் தான் வந்து ஆனது இதயத்தை பாதுகாப்பது ஃப்ளூரல் திரவம் இது தவறுங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி ஏன் அப்படின்னா இதயத்தை சுற்றி உள்ள உரை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிகார்டியல் அதில் இருக்கிற திரவம் தான் பெரிகார்டியல் திரவம் இதயத்தில் சுற்றி இருக்கிற ஒரே பேர் பெரிகார்டியம் அதில் இருக்கிற திரவம் தான் பெரிகார்டியல் திரவம் ஓகேங்களா அதுதான் இதயத்தை வந்து என்ன பண்ணுதுங்க பாதுகாக்கக்கூடியது ஸோ ஃப்ளூரல் அப்படின்றது எங்கடானா நுரையீரலில் இருக்கக்கூடிய திரவம் ஏன்னா நுரையில் சுற்றி இருக்கிற உரை வந்து பார்த்தோன்னா ஃப்ளூரா அதில் இருக்கக்கூடிய திரவம் தான் வந்து பார்த்தோன்னா ஃப்ளூரல் திரவம் ஓகேங்களா அப்போ இதயத்தை பாதுகாப்பது பெரிகார்டியல் திரவம் அதான் அங்கே பொருந்தாமல் இருக்குது அடுத்து ஆரிக்கல் மற்றும் வென்ட்ரிக்கலை பிரிக்கும் இடைச்சோர் செப்டம் எனப்படும் இதுவும் கரெக்ட் தாங்க ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் அந்த பிரிக்கக்கூடிய அந்த இடப்பட்ட சோர்னு சொல்கிறாங்க செப்டம்னு சொல்கிறாங்க கரோனி தமணி இதய தசைகளுக்கு ரத்தத்தை அளிக்கிறது ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் ஏன்னா இதயம் செயல்படனாலும் அங்கே என்ன போனோம் ரத்தம் போனோம் இல்லையா அதுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படும் இல்லையா அப்போ அந்த இதயத்துக்கு தேவையான அந்த ஆக்சிஜனான ரத்தத்தை கொடுக்கக்கூடியது கரோனரி தமணி அப்போ இதுவும் சரிதான் இதில் பொருந்தாத்து பி தான் ஓகேங்களா அடுத்து கூற்றை கவனி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இதுங்க இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் இதுவரை எழுதின எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டு நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் வலது ஆரிக்கல் வலது வென்ட்ரிகளுக்கு இடையே காணப்படும் வால்வு மூவுதர் வால்வு சரிதான் இடது ஆரிக்கல் இடது வென்ட்ரிகளுக்கு இடையே காணப்படும் வால்வு மிட்டல் வால்வு கரெக்டு தான் பெருந்தமணி மற்றும் நுரையீரல் தமணிகளுக்கு இடையே உள்ள வால்வு அரைச்சந்திர வால்வு இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே கொடுக்கப்பட்டதில் அனைத்துமே சரியாக தாங்க இருக்குது ஓகேங்களா அனைத்துமே சரி தான் ஓகேங்களா ஸோ வால்வுகள் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் ரத்தம் மறுபடியும் பின்னோக்கி போகாமல் தடுக்கிறதுக்கு தான் வால்வுகள் பயன்படுது அப்படி பார்க்குறப்போ
வலது ஆரிக்கல் வலது வென்ட்ரிக்கல் இது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். வலது ஆரிக்கல் வலது வென்ட்ரிக்கலுக்கிடையே காணப்படக்கூடியது மூவித வால்வு. ஸோ வலி இருந்தால் தான் நம்ம மூவ் தடவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ வலி அப்படின்னா வலதுன்னு ஞாபகம் வச்சுங்க, மூவ்னா மூவுதல். அப்போ வலது ஆரிக்கல் வலது வென்ட்ரிக்கலுக்கிடையே காணப்படக்கூடியது மூவித வால்வு, ஓகேங்களா. அப்புறம் ஈக்கு அப்புறம் தான் ஈ வரும் அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. இடது ஆரிக்கல் இடது வென்ட்ரிக்கல் ஈக்கு அப்புறம் தான் ஈ வரும்ன்றதுனால இருத வால்வு. இருத வால்வோட 100 பேர் தான் மிட்ரல் வால்வு, ஓகேங்களா. அப்போ இந்த குளுவேட் ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ அது இல்லாமல் பெருந்தாமணி நுரையல் தமணிக்கிடையே காணப்படக்கூடியது அரைச்சந்திர வாழ்வு, ஓகேங்களா. ஸோ அப்போ இது மூணுமே நீங்கள் மறக்காதீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ அனைத்துமே சரி. அடுத்து கார்டோடென்டினே என்பது எதனுடன் தொடர்புடையது? கார்டோடென்டினோ என்பது எதனுடன் தொடர்புடையது? ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் ஏ மற்றும் பி வால்வுகள். சூப்பர், எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர். வால்வுகளுடன் தொடர்புடையதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோடென்டினா. என்னங்க, ஏன்னா இந்த வால்வுகளோட அந்த இதழ்களோட முனைகள் அந்த முடியக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்டோடென்டினோ அப்படின்ற தசையால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பிலரி தசையோடு என்ன பண்ணியிருக்கும், பொருத்தப்பட்டிருக்கும், ஓகேங்களா. அப்போ அந்த வால்வுகள் பொருத்தக்கூடிய அந்த தசை தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோடென்டினோ அப்படின்ற அந்த தசை, ஓகேங்களா. அப்போ எதாவது கூட தொடர்புடையதானா வால்வுகளுடன் தொடர்புடையது, டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து தவறானது எது பாருங்கள், இதய அறைகள். முதுகெலும்பில் இருக்கக்கூடிய அந்த இதய அறைகள். இரண்டு அறைகளை கொண்டது மீன்கள், கரெக்டு தான். மூன்று அறைகளை கொண்டது இருவாழ்விகள், கரெக்டு தான். முழுமை அறியாத நான்கு அறைகள், கிட்டத்தட்ட மூன்று அறைகள் தான் எதுக்கும் சொல்லலாம். ஸோ முதலை ஊர்வன, இது தவறுங்க. அடுத்து நான்கு அறைகள் பறவைகள் பாலூட்டிகள், கரெக்டு தான், ஓகேங்களா. ஏன் இது தவறுடானா, ஊர்வனில் முதலைக்கு மட்டுமே எத்தனை அறைகள் இருக்குது, நான்கு அறைகள் கொண்ட இதயம் வந்து காணப்படுகிறது, ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கிற ஊர்வனுக்கு முழுமையற்ற நான்கு அறைகள் வந்து காணப்படுது, ஓகேங்களா. அப்போது முதலை வந்து நான்கு அறைகள் கொண்டதில் வரணும், அதனால் இது வந்து தவறாக இருக்குது. ஊர்வனில் முதலைக்கு மட்டும் நான்கு அறைகள், ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல ரத்த ஓட்டம் என்பது எதுங்க, சிஸ்டமிக் ரத்த ஓட்டம், ஏ. ஸோ ஏ தான் வந்து சரியான ஆன்சர். ஏன் இது வந்து உடல ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இடது வென்ட்ரிக்கலில் தொடங்கி இந்த ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் உடலோட எல்லா பாகங்களுக்கும் போய் வலது ஆரிக்கலை வந்து அடையும். நல்லா பாருங்கள், இடது வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகி எங்கே வந்து கூட்டுது, வலது ஆரிக்கலில் வந்து மறுபடியும் சேரும். அப்போ உடல் முழுவதும் போயிட்டு வரதுனால தான் இந்த ஓட்டத்தினா ரத்த ஓட்டம்ன்றாங்க, உடல ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ உடல ரத்த ஓட்டம் சொல்லப்படுறது சிஸ்டமிக் ரத்த ஓட்டம், ஓகேங்களா. அடுத்து நுரையீரல் ரத்த ஓட்டம்னா என்னங்க, ஸோ ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் ஆக்சிஜனை வாங்கிறதுக்காக என்ன பண்ணுதுங்க, அப்படியே ஆப்போசிட் வலது வென்ட்ரிக்கல் இருந்து போய் ஆக்சிஜனை வாங்கிக்கின்னு எங்கே வந்து கொட்டும், இடது ஆரிக்கலில் வந்து கொட்டும், ஓகேங்களா. அப்போது இது நுரையீரலுக்கு போயிட்டு வரதுனால இது நுரையீரல் ரத்த ஓட்டம். அடுத்து கரோனரி சுற்றோட்டம் அப்படின்னா நாங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதய தசைகள் அதாவது கார்டியாக் தசைகளுக்கும் ஆக்சிஜன் தேவை, அதுக்கு எடுத்துன்னு போகிற தமணி தான் அந்த கரோனரி தமணி. அந்த கரோனரி தமணி வழியாக போயிட்டு வரதுனால தான் இதுனா ரத்த ஓட்டம், கரோனரி சுற்றோட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து ஒற்றை ரத்த ஓட்டம், இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. இப்போ இரட்டை ரத்த ஓட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சிஜன் உள்ள ரத்தம் ஒரு வழியாகவும் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் ஒரு வழியாகவும் ரெண்டு ஒன்றோட ஒன்று தனித்தனியாக போய் வந்தால், இப்போ தமணி சிறைகள் வழியாக தனித்தனியாக போய் வருது இல்லையா, அந்தமாரி போய் வந்தால் இரட்டை ரத்த ஓட்டம். அப்படிலாம் இல்லைப்பா, ஆக்சிஜன் உள்ள ரத்தமும் ஒன்றா இருக்கும் ஆக்சிஜன் அற்ற ரத்தமும் ஒரே மாதிரியாக உடம்புல ஒன்றா இருக்கும் அப்படின்னா அதுதான் ஒற்றை ரத்த ஓட்டம். எடுத்துக்காட்டு மீன்கள் இருவாழ்விகள் சில ஊர்வனை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை ரத்த ஓட்டம் காணப்படுது, தனித்தனியாலாம் வந்து போயிட்டு இருக்காது, உடம்புல ஒன்றாவே வந்து கலந்துருக்கும், ஓகேங்களா. அதான் ஒற்றை ரத்த ஓட்டம். அப்போ இதுக்கான ஆன்சர் சிஸ்டமிக் ரத்த ஓட்டம், உடல் முழுவதும் போயிட்டு வரதுனால உடல ரத்த ஓட்டம் சொல்கிறோம். அடுத்து 15வது குவெஸ்டின் பாருங்கள். வலைதசை புழுக்கள் மயோஜெனிக் இதய துடிப்பை உண்டாக்குகிறது. ஸோ வலைதசை புழுக்கள் என்ன பண்ணுதான், மயோஜெனிக் இதய துடிப்பை உண்டாக்குகிறது. மயோஜெனிக் சிறப்பு தசையால் தூண்டப்படுகிறது, மயோஜெனிக்னா வந்து சிறப்பு தசையால் தூண்டப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பி தாங்க சரியான ஆன்சர். கூற்று தவறு ஆனால் காரணம் சரி, கூற்று தவறு காரணம் சரி. ஏங்க, ஏன்னா வலைதசை புழுக்கள் மற்றும் கணுக்காளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோஜெனிக் இதய துடிப்பை தொடங்குகின்றன. நியூரோஜெனிக்னா என்னங்க, ஒரு நியூரான் மூலமாக வந்து இதய துடிப்பு ஸ்டார்ட் ஆனால் அதான் நியூரோஜெனிக். அப்போ வலைதசை புழுக்கள்லையும் கணுக்காளிகளையும் வந்து பார்த்தினா நியூரோஜெனிக் தான் வந்து தொடங்கப்படுது, அதனால் கூற்று தவறு, ஓகேங்களா. ஆனால் மயோஜெனிக்னா என்னதுங்க, ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு இதய தசையால் தூண்டப்பட்டால் அதான் மயோஜெனிக். ஸோ காரணம் கரெக்டாக தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அங்கே கூற்றுங்க தவறு, அதனால் கூற்று தவறு காரணம் சரின்றதை நம்ம எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ மயோஜெனிக் எடுத்துக்காட்டு மெல்லுடலிகள் முதுகெலும்பிகள், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதயத்தின் பேஸ் மேக்கராக செயல்படுவது எது, இதயத்தின் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்தின் இதயம் பேஸ் மேக்கராக செயல்படுவது எது, எதுங்க, எஸ்ஏ கணு. ஏ தாங்க சரியான ஆன்சர், ஓகேங்களா. ஏன்னா இதுதான் இதய துடிப்புகளுக்கான மின் தூண்டலை வந்து தோற்றுவிக்கக்கூடியது இந்த எஸ்ஏ கணு தான், ஓகேங்களா. ஸோ இந்த எஸ்ஏ கணு சைனோ ஏட்ரியல் கணு அப்படின்னு சொல்லுவாங்க. சைனோ ஏட்ரியல் கணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதயத்துக்கான பேஸ் மேக்கராக செயல்படக்கூடியது, இதயம் துவங்குறதுக்கான அந்த மின் தூண்டலை இதுகிட்ட தான் கொடுக்குது, அதனால தான் இதை இதயத்தின் இதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கூற்றை கவனி,
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம இதயம் வந்து என்ன பண்ணுதுங்க, சுருங்கி விரிஞ்சு உடல் முழுதும் ரத்தம் போயிட்டு திருப்பி வந்து இதயத்தில் விழுந்து மறுபடியும் இது கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஒவ்வொரு இதய சுழற்சியும் வந்து பார்த்தா எவ்வளோ வினாடிகள் நடக்குதுன்னா 0.8 வினாடி. இதனால நான் வச்சுங்க மொத்தமாக சேர்த்து எவ்வளோங்க, 0.8 வினாடியில் வந்து பார்த்தா ஒரு இதய சுழற்சி நடைபெறுது. ரத்தம் போயிட்டு வந்து மறுபடியும் இதயத்தை சேர்த்துக்கு ஒரு 0.8 வினாடி எடுத்துக்குது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பார்க்குறோம். ஏடிஎல் சிஸ்டோல், சிஸ்டோல்னா நாங்கள் சுருக்கம், ஆரிக்கல்களோட சுருக்கம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.1 வினாடி. ஸோ இதயத்தில் மேற்பகுதியில் தான் ஆரிக்கல் இருக்கும். அந்த ஆரிக்கல்களோட சுருக்கம் வந்து பார்த்தா 0.1 வினாடியில் முடிஞ்சிடுது. ஏன்னா அந்த ஆரிக்கல்களோட வேலை என்ன, இதயத்தை வென்ட்ரிகல்களுக்கு அனுப்பணும். ஓகேங்களா, அப்போ ஈஸியாகவே சுருங்கிடுது. அதனால் 0.1 வினாடியில் முடிஞ்சிடுது. அடுத்து பாருங்கள், வென்ட்ரிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டோல்னா நாங்கள் வென்ட்ரிக்கல்கள் சுருக்கம், வென்ட்ரிக்கல்கள் வந்து சுருங்கணும். இதே எவ்வளோ நான் பார்த்தீங்கன்னா 0.3 வினாடி. இதுவும் கரெக்டு தாங்க. இப்போ வென்ட்ரிக்கல்கள் சுருங்கி தான் ரத்தத்தை என்ன பண்ணணும், தமனிகள் வழியாக வந்து வெளியே அனுப்ப போகுது. ஸோ நுரையீரல் தமனி வழியாகவோ இல்லை பெருந்தமணி வழியாகவோ வந்து வெளியே அனுப்ப போகுது. அப்போ சுருங்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுனா 0.3 வினாடி. ஓகேங்களா, அடுத்து வென்ட்ரிகுலார் டயஸ்டோல் அப்படின்றது 0.4 வினாடி. அப்படின்னா வென்ட்ரிகுல் மறுபடியும் என்ன பண்ண போகுது, விரிவடையிறது. ஸோ இதுதாங்க நேரத்தை அதிகமாக எடுத்துக்குது. ஸோ சுருங்கி அனுப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், கொஞ்சமாக விரிவடையும். அப்போ இதுதான் 0.4 வினாடி. ஓகேங்களா, அப்போ ஈஸியாக நடைபெறக்கூடியது ஆரிக்கல்கள் சுருக்கம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏடிஎல் சிஸ்டோல் இதை கூட கேட்டலாம். இதய சுழற்சியில் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வது எதுன்னு கூட கேட்டலாம். நீண்ட நேரம்னா வென்ட்ரிகுலார் டயஸ்டோல், ஏன்னா 0.4 வினாடி. சீக்கிரமாக முடியக்கூடியது ஆரிக்கல் சுருக்கம் 0.1 வினாடி. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ முடியுதுங்க, 0.8. ஓகேங்களா, மொத்தம் கூட 0.8 வரும். ஓகேங்களா, அப்போ இங்கே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, அனைத்தும் சரி, டி தான் ஆன்சர் இதுக்கு. ஏபி ரத்த வகையினை கண்டறிந்தவர் யார், ஏபி ரத்த வகையினை கண்டறிந்தவர் யார், யாருங்க, ஏதாங்க சரியான ஆன்சர், ஸ்டெய்னி மற்றும் டிகாஸ்டிலோ. ஸ்டெய்னி மற்றும் டிகாஸ்டிலோ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஏபி ரத்த வகையை கண்டுபிடிக்கிறாங்க. கார்ல் லேன்ஸ்டைனர் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாருன்னா ஏ ரத்த வகையை வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா, ஏ பி மற்றும் ஓ, ஏபி ரத்த வகையை, ஏபி ஓ ரத்த வகையை கண்டுபிடிச்சவர் தான் கார்ல் லேன்ஸ்டைனர். ஓகேங்களா, ஸோ ஸ்டெய்னி மற்றும் டிகாஸ்டிலோ கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ரத்த வகை, ஏபி ரத்த வகையை கண்டுபிடிச்சது டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்னி. ஓகேங்களா, அப்போ ஏதாங்க சரியான ஆன்சர். ஸோ வியனர் உங்களுக்கு தெரியும், ஆர்எச் காரணியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து 19வது குவெஸ்சன் பாருங்கள், எந்த ரத்த வகை பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிகள் காணப்படுவது இல்லை. ஸோ எந்த வகை பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிகள் வந்து காணப்படுவது இல்லை, இதில் ஏபி ரத்த வகை. ஓகேங்களா, ஸோ ஏபி ரத்த வகையில் ஆன்டிபாடிகளே காணப்படுவது இல்லை, ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஏன்னா ஏ வகைனா அந்த ஆன்டிஜென் ஏல ஆர்பிசியோட மேற்பரத்தில் ஆன்டிஜென் ஏ காணப்படும், அதனால தான் அது ஏ ரத்த வகை. ஆனால் ஆன்டிபாடி என்ன இருக்கும், இதில் ஆன்டிபாடி பி இருக்கும். அதே போல் பி வகையில் ரத்தத்தோட மேற்புறத்தில் பி ஆன்டிஜென் இருக்கும், ஆனால் அந்த ஆன்டிபாடி ஏ இருக்கும். ஏ ரத்த வகை அந்த பி ஆன்டிபாடி இருக்கும், பி ரத்த வகை அந்த ஏ ஆன்டிபாடி இருக்கும். ஓகேங்களா, ஆனால் ஏபியில் மேற்புறத்தில் ஏபி ரெண்டுமே காணப்படும், ஆனால் அதற்கான ஆன்டிபாடிகள் பிளாஸ்மாவில் இருக்காது. அப்போ இதுக்கான ஆன்சர் ஏபி. ஆனால் ஓவில் போய் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி ஏ மற்றும் பி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவில் காணப்படும். ஓகேங்களா, ஆனால் அங்கே ஆன்டிஜென் ஏ மற்றும் பி காணப்படாது மேற்பரப்பில். ஓகேங்களா, அப்போ ஆன்டிஜென் காணப்படாது ஓ வகை, ஆன்டிபாடி காணப்படாது ஏபி வகை, ஏபி வகை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ரத்த திரட்சி ஏற்பட காரணம், சூப்பர் என்னதுங்க, பொருத்தமில்லாத ரத்தத்தை செலுத்துதல், பொருத்தமில்லாத ரத்தத்தை செலுத்துதல். ஸோ அதில் வந்து ஒரு பிளட் குரூப்பு வேறு பிளட் குரூப் ரத்தத்தை நம்ம அவருக்கு செலுத்திட்டோம் எப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த திரட்சி. அடுத்து 21வது குவஸ்டின் பாருங்கள், அனைவரிடமும் ரத்தத்தை பெறுபவர் ஏபி வகை. ஸோ அனைவரிடமும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை யார் பெறுறாங்களோ அவங்கள என்னான்னு சொல்கிறாங்க, ஏபி ரத்த வகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அனைவரிடமும் ரத்தத்தை இவங்களால் என்ன பண்ண முடியும், எல்லாரோட ரத்தத்தை இவங்களால் வந்து வாங்கிக்க முடியும். ஏன்னா இவங்கக்கிட்ட என்ன இல்லை, ஆன்டிபாடிஸ் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அங்கே பார்த்த பாயிண்ட் இங்கே யூஸ் ஆகுது பாருங்கள், ஏன்னா ஏபி ரத்த வகையில் எந்த விதமான ஆன்டிபாடிஸும் இல்லாதனால இவங்களோட எல்லா வகையான ரத்தத்தை இவங்களோட அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், ரத்த கொடையாளி ஓ வகை, ஏன் இவங்களால் எல்லாருக்கும் கொடுக்க முடியுதுன்னா இவங்கக்கிட்ட ஆன்டிஜென் இல்லை, ஆன்டிஜெனில் எதுவுமே இருக்காதுன்றதுனால இவங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஆன்டிபாடி இல்லாதனால ஏபியால் வாங்க முடியும், ஆன்டிஜென் இல்லாதனால ஓவால் கொடுக்க முடியும். ஓகேங்களா, அதனால் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஆர்எச் காரணி, ஸோ இங்கே டைப்பிங்கில் ஒட்டுக்குது, ஆர்எச் காரணி ரீசஸின குரங்க ரத்தத்தில் கண்டறியப்பட்டது. ஆமாங்க, ஸோ இதுவும் சரிதான். அப்போ இதுக்கான ஆன்சர் டி, அனைத்துமே சரி. ஸோ இதை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க, லேன்ஸ்டீனர் மற்றும் வியனர். லேன்ஸ்டீனர் யாருங்க, ஏபி ஓ ரத்த வகையை கண்டறிந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேன்ஸ்டீனர். அவரும் வியனரும் சேர்ந்து தான் இந்த ரீசஸ் இன குரங்களை ஆர்எச் காரணியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு பிளட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானு சொல்கிறது வந்து இந்த ஆர்எச் காரணி தான். ஓகேங்களா, சரி.
அடுத்து ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருளையும் மற்றும் ஆக்சிஜனையும் வழங்குவது எது? ஸோ ரத்தம் எடுத்து போக முடியலைங்க, ரத்தம் எடுத்து போக முடியாத ஒரு பகுதி இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனையும் உணவுப் பொருளையும் எடுத்துன்னு போகிறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க, நினைநீர். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நினைநீர் தான் அந்த வேலையை செய்யுது. ஸோ ரத்தம் போகாத இடத்துக்கு ஆக்சிஜனையும் இதையும் எடுத்துன்னு போய் சேர்க்கறது எதிரானா இந்த நினைநீர் தான் செய்யுது. அப்போ இதுக்கான ஆன்சர் சி. ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ரத்த ஓட்ட மண்டலம் வந்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் நாளமில்லா சுரப்பி மண்டலம் படிச்சுட்டு தயாராகுங்க, கண்டிப்பாக வந்து நம்ம ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே அந்த டெஸ்ட்டு நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த டெஸ்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.